வெல்கம் டு லைன் டூல் ஸ்மார்ட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து 5 லிட்டர் மேனுவல் ஸ்ப்ரேயர் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா, ஜவானில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர். இது வந்து நம்ம வீட்டில் வந்து தோட்டம் வச்சிருக்கிறவங்க, செடி வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு மருந்தடிக்கிற யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ் வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 லிட்டர் வந்து கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஷோல்டரில் மாட்டி அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது. அது போக வந்து நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் அளவுக்கு வந்து வயர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு வந்து மேனுவல் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு ஒன்று கூட இருக்குது. அது போக இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு வாஷர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கேனில் வந்து 5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. அதில் வந்து நீங்கள் செடிக்கு மருந்து இருக்கணும், அந்த மருந்து வந்து நம்ம மருந்து தண்ணி வந்து உள்ளே ஊற்றிட்டு இந்த கேப் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மருந்து வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த கேன் வந்து 5 லிட்டர் இருக்குங்க. வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. இப்படி பண்ணால் இது வந்து லாக் ஆயிரும். இப்படி வந்து நம்ம லாக் ரிலீஃப் பண்ணி ஒரு 25 டைம் தான் நம்ம வந்து பம்ப் பண்ணணும். அதுக்கு ஜாஸ்தியாக வந்து நம்ம பம்ப் பண்ணக்கூடாது. பம்ப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் மருந்து வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே ஆகும். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ எப்படி வந்து நாசில் வந்து ஃபிட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கூட வந்து வாஷர் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு கூட இது ஒரு கேப் வந்து இருக்குது. இப்போ வாஷர் வந்து நம்ம ஃபிக் பண்ணிட்டோம். இந்த கேப்பில் வந்து இது வந்து நம்ம டைட் பண்ணனா இப்படி டைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். நம்ம அந்த வாஷர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லாக் பட்டன் இருக்குது. இப்படி பண்ண இது வந்து லாக் பட்டன். உங்களுக்கு இது இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுனா உங்களுக்கு வந்து லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரேயரில் வந்து மருந்து வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். அப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் லாக் பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிரும். லாக் ஆகணும், அது ஸ்ப்ரே பாட்டுக்கு நம்ம அடிச்சுட்டே இருக்கும் மருந்து. நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் உங்களுக்கு நாசில் வந்து ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணலாம், மருந்து இப்போ ஸ்ப்ரேயர் வந்து எப்படி ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒர்க்கிங் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சாம்பிளாக வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்ட போகிறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டரு. 5 லிட்டருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ லிட்டர் யூசேஜ் மருந்து இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து கலக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேப் போட்டு நல்லா டைட்டாக மூடியாச்சுங்க. இது வந்து பம்பில் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இப்படி வந்து லாக் இருக்குது. இந்த லாக் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி பம்ப் பண்ணணும். ஒரு 25 டைம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இப்படி வந்து பம்ப் பண்ணணும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்படி தெரியலன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கு, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம பம்ப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஸ்ப்ரே வந்து நாசில் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இப்படி ஃபுல்லாக டைட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அடிக்குங்க. இப்படி வந்து ஃப்ளவர் மாதிரி ஸ்ப்ரே மாதிரி உங்களுக்கு அடிக்கும். அதே வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்படி நம்ம லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் மாதிரி தண்ணி விழணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது வந்து பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு இப்படி பாயிண்ட் மாதிரி தண்ணி வந்து விழுகும். அவ்வளோதான். இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு 5 லிட்டர் தான் போதும், எனக்கு பெரிய 16 லிட்டரு அந்த மாதிரியெல்லாம் தேவைப்படாது, எனக்கு சின்ன ஸ்ப்ரேயர் போதும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லைன் டூல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயிலு உங்களுக்கு என்கொயரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் என்கொயரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.